வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் கடும் கடல் சீற்றம். 200 அடி தூரம் வரை கடல் நீர் வெளியேறியதால் மீனவர்கள் அச்சம். தொடர் மழையால் குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் சுற்றுலா பயணிகள். மதுரை செல்லூர் பகுதியில் 2 மாதங்களாக தேங்கி நிற்கும் கழிவு நீர். கழிவு நீரை அகற்றக்கோரி மறியலில் ஈடுபட்ட மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. அரக்கோணத்தில் கழிவு நீர் கால்வாயில் அமைக்கப்பட்ட மின் கம்பம். கழிவு நீரை வெளியேற்ற முடியாமல் திணறும் தூய்மை பணியாளர்கள். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு 2000 வெளிநாட்டு பறவைகள் வருகை. பறவைகளை கண்டுகளிக்கும் சுற்றுலா பயணிகள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இதமான சாரல் மழை பெய்து வருகிறது. அதே நேரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் குற்றாலம் மெயின் அருவியில் திடீரென நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதனால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்புடன் வெளியேற்றினர். மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். செல்லூர் பகுதியில் தெருக்களில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியில் தியாகி பாலு தெரு, மணவாளன் நகர், இந்திரா நகர், எம்ஜிஆர் தெரு உள்ளிட்ட அனைத்து தெருக்களிலும் கடந்த 2 மாதங்களாக கழிவு நீர் தேங்கி நிற்கிறது. இதனால் குழந்தைகள் மற்றும் முதியோருக்கு காய்ச்சல் உள்ளிட்ட தொற்றுநோய் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று கழிவு நீர் தேங்கி நிற்பதை பார்வையிட்டு அதனை அகற்ற உத்தரவிட்டனர். தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் 200 அடி தூரம் வரை கடல் நீர் வெளியேறி வருவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் 10,000-க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் உள்ளன. இங்கு 200-க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் 150-க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக தருவைக்குளம் கடற்பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு சுமார் 70 மீட்டர் முதல் 300 மீட்டர் வரை கடல் நீர் வெளியேறி வந்துள்ளது. இதனால் கடலரிப்பு ஏற்பட்டு கரையோரத்தில் இருந்த வலை பின்னும் கூடம் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது.
தொடர்ந்து கடல் நீர் கரையை தாண்டி வெளியேறி வருவதால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள மீனவ மக்கள் தங்கள் பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மலை பழுது பார்க்குற இடமான இந்த பில்டிங் வந்து இப்போ சேதாரம் ரொம்ப மிகுந்த சேதாரமாகி அந்த கடல் அரிப்புனால அந்த பில்டிங்கை அரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. கீழே கீழ்படத்துலேருந்து எல்லாமே அரிச்சுட்டு போயிடுச்சு. இது வந்து சுமார் 300 மீட்டருக்கு உள்ளே இருந்த கடல். இப்போ வந்து இந்த மீன் வலை பின்னக்கூடிய இந்த கூடத்தை வந்து மணல் அரிச்சுட்டு போய் இப்போ ரொம்ப பழுது சேதாரமாகி போச்சு. விசைப்படகுகளும் படகுகளும் மீனவர்களும் வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா இந்த சுற்றி வந்து இந்த தூண்டில் வலையை அமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அந்த கடல் அரிப்பை வந்து தடுக்க முடியும். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் உள்ள பிரபல திரையரங்கின் நடைபாதையில் கழிவுநீர் வெளியேறி வருவதால் படம் பார்க்க வரும் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரை சோழவந்தான் சுற்றுவட்டார கிராமங்களின் பிரபல திரையரங்கம் வி திரையரங்கமாகும். இந்த வி தியேட்டர் 2 திரைகளை கொண்ட திரையரங்குகளாக உள்ளன. புது படங்கள் மட்டுமே இங்கு திரையிடப்படும் நிலையில் தற்போது தீபாவளி ரிலீஸான அமரர் மற்றும் பிரதர் திரைப்படங்கள் திரையிடப்பட்டுள்ளன. இதனால் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் திரையரங்கில் உள்ள நுழைவு சாலையில் கழிவுநீர் தொட்டி உடைந்து கழிவுநீர் முழுவதும் வெளியேறி திரையரங்கின் நடைபாதையில் தேங்கி நிற்கிறது. இதனால் படம் பார்க்க வரும் ரசிகர்கள் கழிவுநீரில் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணத்தில் கழிவுநீர் கால்வாயில் மின்கம்பங்கள் நடப்பட்டதால் கழிவுநீரை வெளியேற்ற முடியாமல் தூய்மை பணியாளர்கள் திணறுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரம் 3வது தெருவில் கழிவுநீர் கால்வாயில் மின்கம்பங்களை மின்வாரிய ஊழியர்கள் நாட்டியுள்ளனர். இதனால் கழிவுநீர் வெளியேறாமல் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கழிவுநீரை அகற்ற வந்த தூய்மை பணியாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கால்வாயில் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொற்றுநோய் பரவி வரும் நிலையில் மின்கம்பத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு தற்போது 2000 பறவைகள் வருகை தஞ்சம் அடைந்துள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு இலங்கை, பாகிஸ்தான், பர்மா, இந்தோனேஷியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து இறைக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் பறவைகள் வருகை தருகின்றன. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வருவதால் வேடந்தாங்கல் ஏரியில் நீர் நிரம்பியுள்ளது. இதனால் பறவைகள் சரணாலயத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வருகை அதிகரித்து வருகிறது. நத்தை குத்தி நாரை, பாம்பு தாரா உள்ளிட்ட 23 வகையான சுமார் 2000 மேற்பட்ட பறவைகள் வருகை தந்துள்ளன. மேலும் இந்த மாதத்திற்குள் 5000 மேற்பட்ட பறவைகள் வருகை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு பறவைகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பூத்துக்குலுங்கும் அஜிலியா மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் உதகை அரசு தாவரவியல் பூங்காவை கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்நிலையில் பூங்காவின் மேல் பகுதியில் அமைந்துள்ள இத்தாலியன் பூங்காவின் பனிக்காலத்தில் குறிப்பாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பருக்குள் பூக்கும் அஜிலியா மலர்கள் அதிக அளவு தற்போது பூத்து குலுங்குகின்றன. தற்போது வெள்ளை, ஊதா, இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்துள்ள அஜிலியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. மேலும் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் பூத்துள்ள இந்த அஜிலியா மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
அதில் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு 3 சக்கர சைக்கிள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம் மேற்கொள்ள அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் நேரில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த பல்வேறு அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். நத்தம் அருகே 5 தலைமுறைகளை கண்ட மூதாட்டி ஒருவர் தனது 106வது பிறந்த நாளை குழு 7 பேரப்பிள்ளைகளுடன் கொண்டாடினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அம்மாப்பட்டியில் வசித்து வருபவர் முக்காயி. இவருக்கு 5 மகன்களும் 2 மகன்களும் இருந்தனர். இவரது கணவர் கடந்த 28 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த நிலையில் பிள்ளைகளுக்கு திருமணமாகி பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரப்பிள்ளைகள், 7 பேரப்பிள்ளைகள் என 5 தலைமுறைகளை கண்டுள்ளார் முக்காயி மூதாட்டி. இவருக்கு 27 பேரன்கள் பேத்திகளும், 33 கொள்ளுப்பேரன் பேத்திகளும், 8 ஏழுப்பேரன் பேத்திகளும் என மொத்தம் 82 உறுப்பினர்களை கொண்ட குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது மூக்காயி மூதாட்டியினர் மூதாட்டியின் 106வது பிறந்த நாளை 5 தலைமுறையினரும் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினர். அனைவரும் மூதாட்டியின் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் பெற்றனர். பிறந்தநாள் விழாவை மூதாட்டியின் குடும்பத்தினர் திருமண விழா போன்று கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்பையில இருந்து அவங்க வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு, அந்த காலத்து சாப்பாடு எல்லாமே நல்லா சிறப்பான சாப்பாடு தான். அவங்க கேழ்வரகு கம்பு அந்த மாதிரி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. எதுவுமே பச்சையாகவும் சாப்பிடுவாங்க, விளைய வச்சு பச்சையா அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இருக்க சாப்பாடு அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இல்லை. அதனால நமக்கு அதிகமாக நோய்வாய்ப்படுறோம். ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவங்க ஒரு சின்ன காயம் கூட நான் பார்த்ததில்லை. அவங்க உடம்புல ஒரு தலைவலிக்கிறது காய்ச்சல் அப்படின்னு ஒரு ஊசி போட்டு நான் பார்த்ததில்லை. இந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக அவங்களோட மையா மக பேரன் பேத்தி. அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். வேலூரில் பள்ளிக்கு செல்ல பேருந்து வசதி செய்து தரக்கோரி மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலரிடம் மனு அளித்தனர். நாயக்கநேரி, குப்பம்பட்டி, வாணியங்குளம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து நாள்தோறும் 100கணக்கான மாணவ மாணவியர் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் போதிய பேருந்து வசதி செய்து தரக்கோரி மாணவ மாணவிகள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை நேரில் சந்தித்து மனு கொடுத்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த விழுந்தமாவடி கன்னித்தோப்பு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பட்டாசு கடை நிர்வாகம் தீபாவளியை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை அறிவித்திருந்தது. தீபாவளி முடிந்த நிலையில் குலுக்கல் முறையில் வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் முதல் பரிசாக பீரோவும், 2ஆம் பரிசாக மேஜையும், 3ஆம் பரிசாக கட்டிலும் வழங்கப்பட்டன. மேலும் 6ஆம் பரிசாக 100 வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களும் வழங்கப்பட்டன. திருப்பூரை அடுத்த அறிவுளி நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 25 ஆண்டுகளாக அறிவுளி நகரில் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் மழை காலங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுவதால் பழங்குடியின மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் மழைநீர் வடிகால் அமைத்து தர வலியுறுத்தியும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். குடியாத்தம் அருகே கழிவுநீர் கால்வாய் மற்றும் அடிப்படை வசதி செய்து தராத பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதாலும் புழுக்கள் மற்றும் கொசுக்கள் அதிகரிப்பதால் உடல் உபாதைகளும் நோய் தொற்றும் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் கால்வாய் அமைத்து தர வேண்டி பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டிக்கும் விதமாக 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.
தமிழ்நாட்டில் 17 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது. இதனால் பணிக்கு செல்வோர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் தொடர்ந்து பெய்து வந்த சாரல் மழை கனமழையாக மாறி வெளுத்து வாங்கியதால் அப்பகுதியில் உள்ள சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி அருகே மீன் கடைகளிலிருந்து கிளம்பிய புகையால் தேனீக்கள் கலைந்து சுற்றுலா பயணிகளை கூட்டியதால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவி நடைபாதை அருகே மீன்கள் சமைத்து விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் மீனை சமைப்பதற்காக அடுப்பு எரியூட்டப்பட்ட போது அடுப்பு புகைய தொடங்கியுள்ளது. இதனால் மரக்கிளையில் இருந்த மலை தேனீக்கள் கலைந்து அருவியில் குளிக்கச் சென்ற சுற்றுலா பயணிகளை கூட்டியது. இதில் பாதிக்கப்பட்ட 30 மேற்பட்டோர் மீட்கப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். ஓசூரில் தேசிய அளவிலான செஸ் போட்டிகள் தொடங்கியுள்ள நிலையில் 400 மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தேசிய அளவிலான 15 வயதுக்குட்பட்டோருக்கான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் தொடங்கியுள்ளன. இந்த போட்டிகளை தமிழ்நாடு செஸ் கழக பொதுச் செயலாளர் ஸ்டீபன் பாலசாமி மற்றும் உலக செஸ் ஃபெடரேஷன் முன்னாள் துணைத்தலைவர் டி வி சுந்தர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இன்று முதல் 9 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் நாட்டில் உள்ள 28 மாநிலங்களிலிருந்தும் செஸ் போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். 290 மாணவர்கள் மற்றும் 162 மாணவிகள் என மொத்தம் 452 பேர் பங்கேற்றுள்ளனர். 11 சுற்றுகளாக நடத்தப்படவுள்ள இந்த போட்டியில் வெற்றியாளர்களுக்கு 900,000 ரூபாய் ரொக்கப்பரிசு பகிர்ந்து அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.